சாமானிய நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்பவுமே வந்து நம்மள வீடியோ ஃபார்மேட்ல பாப்பீங்க, இந்த வாட்டி செவி வழியில ஒரு இன்டர்வியூ பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஆஸ் யூஷுவல் சீனியர் ஜேர்னலிஸ்ட் டெல்லியில இருந்து நம்ம கூட டெல்லி ராஜகோபால் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், சொல்லுங்க. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை வந்து போன்ல இன்டர்வியூ பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நான் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி, சொல்லுங்க சார். தேர்தல் எப்படி சார் போயிட்டு இருக்கு? கூட்டணி கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்பர்ஸ்லதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நிறைய இதுல சொல்றாங்க. எப்படி நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஓரிரு நாளில் ரெண்டுமே சரியாயிடும். காங்கிரசும் திமுகவும் கண்டிப்பாக ஒன்றாகத்தான் போகும். காரணம் என்ன என்று கேட்டால், பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாகிவிட்டதனால் தமிழகத்தில் மூன்றாவது கூட்டணிக்கு இடமே இல்லை. இது வந்து திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கக்கூடிய டைரக்ட் ஃபைட், நேரடி போட்டி தானே தவிர இதில் மூன்றாவது அணி வருவதற்கு சாத்தியமே கிடையாது. ஓகே சார், இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வந்து திடீர்னு வந்து நேற்று நைட் ஒரு 11:30 வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு 20 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணியில. யூஸ்வலா வந்து இந்த கூட்டணியில இது பண்ணும்போது எல்லாருமே பக்கத்துல இருந்து போட்டோ எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க, பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாமே டிஜிட்டல் சயின்ஸ்லயே வந்து பண்ணிருக்காங்க. முதல்ல அதிமுக கூட்டணி பாஜக மதிக்கலன்னு அர்த்தமா இல்ல என்ன சார், என்ன ரீசன் அதுக்கு? அந்த மாதிரிதான் கிடையவே கிடையாது. நேற்று இரவு மத்திய பாராளுமன்ற ஒரு சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்ட் மீட்டிங் டெல்லியில் நடந்தது. அவனுடைய அப்ரூவலை வாங்கியிருப்பாங்க. காரணம் என்னன்னா, பி எல் சந்தோஷும் அமித்ஷாவும் நட்டாவும் நேரடியாகவே அதிமுக தலைமையுடன் பேசியதனால் நட்டாவும் அமித்ஷாவும் பி எல் சந்தோஷும் அந்த சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டுக்கு நரேந்திர மோடியும் மற்ற தலைவர்கள் நம்ம சிவராஜ் சிங் சௌஹான், ஷானவாஸ் ஹுசைன் அவங்கெல்லாம் இருந்த மீட்டிங்ல அதை விளக்கினார்கள். அதனுடைய அப்ரூவல் கிடைத்த பிறகுதான் நேற்று போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க 20 சீட்டுக்கு ஒரு நாடாளுமன்றத்திற்கும். இது ஏற்கனவே முடிவானது தான். ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்தபோது அன்று இரவு அமித்ஷாவும் ஓபிஎஸும் ஏபிஎஸும் சந்தித்தார்களே, அன்றிரவே இது முடிவாகிவிட்டது. இருந்தாலும் அதை ரகசியமாக வைத்து கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு டெல்லியில் கூடி அதனுடைய முத்திரை கிடைச்ச உடனே சென்னையில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க கையெழுத்து போட்டு. ஓகே சார், இன்னும் முக்கியமான கேள்வி, இவங்க 24 சீட்டு கேட்டதா வந்து இனிஷியலா ஒரு டாக்ஸ் இருந்தது, அது ஏன் 20 ஆச்சு சார், ஏதாவது ஐடியா இருக்கா சார் அதனால? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இது வந்து அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் பற்பல நாட்களாகவே பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகத்தான் டெல்லியில் நான் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் பாஜகவிற்கு அதிமுகவிற்கு முழு சப்போர்ட் தரணுங்கிறது தான் எடப்பாட்டியார் மேலையும் ஓபிஎஸ் மேலையும் 100%க்கு 100% நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து செய்த முயற்சி. அதனால அவங்க முதல்ல 60 கேட்டாங்க, 40 கேட்டாங்க, இதெல்லாம் கேட்கறது எவ்வளவுன்னா கேட்கலாமே. அது கேட்டதை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் மற்பல வேரூன்றியதால் தான் நாங்கள் அதிகமாக சீட் கேட்கிறோம் என்பதை ஒரு நிரூபிப்பதற்காகவும் கேட்டிருப்பார்கள். எது இருந்தாலும் அதிமுக 170 குறைஞ்சி கண்டெஸ்ட் பண்ண போதிலே அந்த நிலைப்பாடு எடுத்த பிறகு கண்டிப்பாக பிஜேபிக்கு 20 தானே கிடைக்கும். ஆனா ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்களே, லோக்சபா சீட்டை திருப்பி கொடுத்துருக்காங்களே ஏடிஎம்கேக்கு. ஜெயலலிதா கொடுத்ததே இபிஎஸும் கொடுத்துட்டாரே, ஓபிஎஸும் கொடுத்துட்டாங்களே. சோ அதனால 24-20 நம்பர் கிரன்ச்சிங்ல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ இந்த 20 சீட்டுக்கு வந்து என்ன ப்ராசஸ் சார், பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி, பாஜக மாதிரி நேஷனல் பார்ட்டில எப்படி செலெக்ஷன் நடக்கும் சார்? இது வந்து மத்திய பாராளுமன்ற குழு வந்து எல் முருகனுக்கும் பி எல் சந்தோஷுக்கும் சி டி ரவிக்கும் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆத்தரைஸ் பண்ணினுடைய நிலைமை நினைத்தால்தான் நாளை அல்லது மறுநாள் நேர்காணல் நடக்கும். நேர்காணல் எந்தெந்த தொகுதிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எனக்கு கிடைத்த மட்டும் ஒரு 120 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த இதுக்காக. ஸோ அதுலேருந்து ப்ராசஸ் எடுப்பாங்களே தவிர ஒவ்வொன்றத்துக்கும் யார் யாருங்கிறதுக்கு போட்டி எடுக்கணுங்கிறது எல் முருகனுக்கும் அங்கே லோக்கல் இருக்காளுக்கும் தெரியும். அவ பேசி முடிவு எடுப்பாங்கன்னு தான் என்னுடைய நம்பிக்கை. இது ஸ்டேட்டுக்கு ஆத்தரைஸ் பண்ணிட்டதுனால, ஏன்னா பிஜேபி வந்து இப்போ அஸ்ஸாமுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக வந்து இப்பொழுதுதான் ஒரு கால் ஊன ஆரம்பித்து இருக்கிறதுனால ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல் முருகன் சி டி ரவி முடிவு செய்வது தான் ஃபைனல் என்று சொல்லிவிட்டார்கள். ஓகே சார், தேமுதிக வந்து இன்னும் ஒரு நிலைப்பாடுல இல்லையே சார்? இப்போ இன்னைக்கு கூட இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வந்து நம்ம ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, 15 சீட்டும் ஒரு
எம்பியும் மாநிலங்களவை எம்பியும் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க, அதை பற்றி உங்க கருத்து என்ன? உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்டிஏக்குள்ள வந்துருவாங்க, வேற வழி கிடையாது அவங்களுக்கு, எங்கேயுமே போக முடியாது. தேமுதிக என்பது தன்னுடைய முரசு சின்னத்தை இழக்க இருக்கிறது. இந்த முறை அவர்கள் 4% ஓட்டு வாங்கலைன்னா அடுத்த தேர்தலில் 2024 லோக்சபா தேர்தலில் அவர்கள் நிற்க முடியாது. முரசு சின்னத்தில் தேமுதிக என்ற பெயரும் எலெக்ஷன் கமிஷனுடைய ரெக்கார்ட்லேருந்து சென்றுவிடும். ஸோ அந்த ஒரு அழுத்தம் இருப்பதுனால தான் ஏடிஎம்கேயோட கண்டிப்பாக போகும். எது ஒன்றும் ஜபர்தஸ்த் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, அது சதுர வாங்குறதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சடுகுடு விளையாடும் பொழுது எப்படி எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. தேமுதிக என்பது ஒரு ஒரு தன்னுடைய வாக்கு வங்கிகளை ஸ்டெடியாக குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. 10-7, 7-6 இப்போ 0% கீழே போயிருக்கே, 1% கீழே போயிருக்கே, அதெல்லாம் தேமுதிகாக்கும் தெரியும். குறிப்பிட்ட இடத்துல அவங்க இருக்காங்களே தவிர, என்னை பொறுத்து மட்டும் கூடிய விரைவில் தேமுதிகாவும் அதிமுக உறவும் வந்துவிடும். ஓகே சார், இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது வந்து என்னன்னா, திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு, அதிமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு, ஸோ டஃப் ஃபைட் இருக்கும், நேருக்கு நேரு ஏடிஎம்கே வந்து டிஎம்கே ஃபைட் இருக்கும்னு சொல்லிட்டீங்க, களம் எப்படி போயிட்டு இருக்கு? களம் நன்னா தான் போயிட்டு இருக்கு, டஃப் ஃபைட்டா இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் அதிமுக நிலைப்பாடு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் சேர்ந்து மிகவும் ஜெயலலிதா கொடுத்த ஒரு கண்டெஸ்ட் ஃபைட் கொடுக்கறத விட டஃப்பாக கொடுப்பாங்க முக ஸ்டாலினுக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், முக ஸ்டாலின் தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை முக்கி முக்கி பார்த்து 3 இலக்குகளுக்கு கொண்டு வர பார்க்கிறார். தன்னுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள் இருந்தபொழுதே திமுக 1996 2021 வரை 2 இலக்குகளை தாண்டவில்லை. அது மெஜாரிட்டியா இருந்ததே கிடையாது. திமுக தனக்குத்தானே போட்டியிட்டது கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே தேர்தல் களத்தில் திமுக வந்து அலைன்ஸ் பார்ட்னர்ஸோட தான் இருந்திருக்காங்களே தவிர தன்னுடைய நிரூபிக்க முடியாத அளவில் இருக்கிறார்கள். எது இருப்பினும் ஒரு பூகம்ப ஒரு ஒரு பத்திரிகையில் உள்ள ஒரு 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 இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்களே தவிர ஏதோ வரப்போகுதுன்ட்டு அந்த மாதிரி களம் அந்த மாதிரி இல்லைன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவில் உற்சாகம் இருக்கிறது. 10 வருடங்கள் அவர்கள் பதவி இல்லாதபிறந்து பாலைவனத்தில் இருந்தார்கள், இப்பொழுது சோலைவனத்திற்கு வர எண்ணுகிறார்கள், பசியுடன் இருக்கிறார்கள். அந்த பசியை காப்பது தாகமும் இருக்கிறது. எது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டும் களம் மிகவும் பழுக்க ஆரம்பித்து விட்டது. மார்ச் மாதம் இறுதிக்குள் களத்தினுடைய நிலையை உருப்பாடு தெரியும். பற்பல டைம்ஸ் நவ், என்டிடிவி, ஹெட்லைன்ஸ் டுடே போன்ற, இந்தியா டுடே போன்ற ஆங்கில செய்தி நிறுவனங்கள் தொலைக்காட்சிகளுடைய கருத்துக்கு அனுப்பி பார்த்தால் டஃப் ஃபைட்டாகத்தான் இருக்கும். இபிஎஸ்க்கு எட்ஜ் இருப்பதாகத்தான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்திகள். எதுவாக இருந்தாலும் ஹிந்தியில் சொல்லுவாங்க 19 வரக்குன்னு, 19-20 இடையே ஒன்று தான் இருக்கு இடைவெளி, அது ஒரு ஸ்லேடியாக சொல்லுவார்கள். அது மாதிரி 49% டிஎம்கேக்கு இருந்து 51% ஏடிஎம்கேக்கு இருப்பதாகத்தான் டெல்லியில் யூகிக்கிறார்கள். எது இருப்பினும் வெற்றியாளர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 1000-2000 ஓட்டுக்குள்ளத்தான் குறைந்தது 100 சீட்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும். ஓகே சார், உங்கள் கருத்தை பதிவுக்கு ரொம்ப நன்றி சார்.